உன் புத்தியில நேத்துக்கு நேத்துக்கு நீ விட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு ஆராய்ச்சியை தொடர்றதும், விட்ட பலவிதமான அனுபவங்கள்லேருந்து இன்னைக்கு அதை கரெக்டா பர்சீவ் பண்றதும், அப்படி டைம்லயும் ஸ்பேஸ்லயும் உன்னை அந்த அளவுக்கு உன்னை ஒரு பாக்கெட் பண்ணி வச்சிருக்கு இல்ல உன்னை, அது என்ன அறிவா இருக்க முடியும்? அது எப்படி வந்து கண்டினியூட்டி கொடுக்கறது இல்லையா? இதெல்லாம் தானே அதனுடைய இது. ஸோ இங்க வந்து நம்ம இந்த உலகத்தை கண்டு மிரண்டு நம்ம இதுவாயிட்டோம், அதுக்கு அடிமையாயிட்டோம், அதுல ஒடுங்கிட்டோம். இது வந்து கம்ப்ளீட்டா மாறணும். இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. இங்க இப்ப என்ன சூப்பர் ஃபாஸ்டா வல்யூமினஸ் டேட்டாவை இங்கிருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், கரெக்டா? அவ்வளவுதான பண்ண முடியும். டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன கழிக்க போறேன்? உன் சொத்தையே வந்து ஒரு 10,000 crore வச்சுக்கோ, 10,000 crore இங்கிருந்து அங்க எண்கள்ல மாத்திக்கிற வச்சுக்கோ, ஆர்டிஜிஎஸோ ஏதோ ஒரு பெரிய ஸ்விஃப்ட் டிரான்ஸ்ஃபரோ ஏதோ ஒண்ணு, இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் ஒண்ணு பண்ணிக்கிறோம் வச்சுக்கோங்க பெருசா. இது என்னையா இது? இதெல்லாமா ஒரு இது? ஸோ இது எல்லாம் நிழலாட்டம், மனத்தினுடைய எண்ண ஆட்டங்கள். எண்ணத்துல வந்து உடைமை கொண்டவனாக, அந்த பணக்காரனாக, உதவி புரிபவனாக, சேவையெல்லாம் கூட ஒன்றும் இல்லைங்க. ஒருமா எப்பேற்பட்ட உலக மகா சேவை நீங்க பண்ணுங்களேன் இங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அகந்தைய பார்த்து இதனுடைய மூலம் என்ன என்ன? அகந்த பிரம்மாண்டமே. உங்களுக்கு உங்க நினைவுகள்ல உங்க பையன் எங்கேயோ கனடால வாழறது சத்தியமா இல்லையா? அது உங்களுடைய நான்பாவமா இல்லையா? இது என்ன நம்பிக்கை தானே? நான்பாவம் வச்சுருக்கிற நம்பிக்கை தானே? கனடால பையன் இதெல்லாம் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதெல்லாம் உங்க 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 உங்களுடைய உணர்ச்சிகள்ல வந்து பையனா இருக்கிறவன் வந்து சொல்லும் பொழுதும், அவங்ககிட்ட இருந்து கேட்கும் பொழுதும், அவனை வீடியோல பார்க்கும் பொழுதும், அவங்களோட உறவாடுறது மூலமா நீங்க பெறுகின்ற உணர்ச்சி இன்பங்கள் தானே இந்த உணர்ச்சி இன்பங்கள் தானே? நானு இந்த உணர்ச்சி இன்பங்கள் கூட இல்லாம ஜெயலட்சுமியே கூட இல்லாம இருக்கேன் இல்ல அந்த வர்க்கத்துல, அது எப்பேற்பட்ட சயின்ஸ்? அது கம்ப்ளீட்டட் சயின்ஸா இல்லையா? சயின்ஸ் கின்ஸ் எல்லாம் கம்மியான வார்த்தை. ஆக்சுவலா வேற இந்த உலகத்துல ஒண்ணும் யூஸ் பண்ண முடியல, நான் சயின்ஸ் சயின்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மெயின் ஞானம்ன்றது வந்து அது ஒண்ணுதான் ட்ரூத்து, அது ஒண்ணுதான் ட்ரூத். இப்போ இப்போ மற்றவாளுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ரமண மகரிஷினோடைய புஸ்தகத்தை படிக்கிறாங்க, ரமண மகரிஷியோட செய்யுள வந்து இவங்க வந்து விளக்கி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரமண மகரிஷி போனவர் மாதிரியும் இல்லை, இருந்தவர் மாதிரியும் இல்லையே, எனக்கு அந்த உணர்வு மயமாவே இருந்துட்டு இருக்கேன். புரியுறதா? ரமண மகரிஷின்றது நீங்க எப்படி இருக்கீங்களோ நான் எப்படி இருக்கேனோ அப்படி வந்து ரமண மகரிஷின்றது வந்து ஒரு ஒரு மனிதர் கிடையாது, அது ஒரு பெரிய சிவம், அது ஒரு தத்துவம், ஆன்ம தத்துவம். எல்லாருமே ஆன்ம தத்துவம். அங்க என்னன்னா அவளுக்கு தெரியல, அவ வந்து அந்த சைடுக்கு வரமாட்டேன்றா. அதுக்கு உண்டானதை நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாழவும் வாழ்ந்துட்டு இருக்கணும், அதை பால் பை பால் உணர்த்தவும் உணர்த்தின்னு இருக்கணும். நான் சொல்லிட்டு இல்ல, உணர்த்தின் இருக்கேன். அதனாலதான் இதுல வந்து அவ்வளவு அத்தாரிட்டி கிடைக்கிறது. இப்ப வந்து நீங்க பாக்குற மாதிரி உங்க பையன் என்னை வந்து பார்த்தது இல்லை, ஆனாலும் அந்த உணர்வு அங்க 100% போறது இல்லை. அவன் கழிக்கிறான்ல அப்படின்னா என்ன? உணர்வு சத்தியம், உணருதல் சத்தியம், அறிதல் சத்தியம் இல்லை, தெரிதல் சத்தியம் இல்லை. அவைகள் எல்லாம் வந்து என்ன, ஒரு நீர்க்குமிழி உற்பத்தி ஆகி உடையற மாதிரி. நீர்க்குமிழி ஒரு செகண்ட் நிக்கிறதுமா, அப்படியே பக்கத்துல பிரம்மாண்டத்தையே நீர்க்குமிழி நுர மூலமா கண்ணாடி குமிழ் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றது, தப்புன்னு வெடிக்கிறது, பிரம்மாண்டமும் போறது, கரெக்டா? இதுதான் வந்து இது. இது வந்து மனிதர்களுக்கு வந்து ஆன்மீகம் பழகிற வாழ்க்கு கூட என்ன ஆகுதுன்னா, என்னைக்கோ ஒரு நாள் வந்து அவ எல்லாத்தையும் செய்யுளா சேர்த்து வச்சுக்கிறா, சித்தாந்தமா பாக்குறது இல்லை. சித்தாந்தம்னா என்ன? உண்மை உணர்வா பார்க்கணும். உண்மை உணர்வா பார்க்காம செய்யுள் செய்யுளா எடுத்து வச்சுக்கிறது, பஞ்ச டயலாக் மாதிரி நிறைய சொற்பொழிவு ஆற்றி ஆற்றி தான் உணராம சொற்பொழிவு ஆற்றுறது, உணராம இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கிறது, அறிய வைக்கிறது, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறது. புரியுதா? விசாரம் பண்ண தள்ளுறது இல்லை வாடகை. இப்படி எல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆறுது? அந்த நீர்க்குமிழி வந்து என்னைக்கோ தெரியறது அவளுக்கே,
என்னமோ நோய் வந்துடுத்து உடம்பு போகிறது அனுபவிக்கவே இல்லை. எல்லாம் வெறும் சொற்கள். உள்ள சேமிச்சதெல்லாம் என்ன? எல்லா புஸ்தகமும் தெரியும். ராம திருவண்ணாமலைக்கு போகாத நாள் கிடையாது. அங்கே வாழ்ந்த வாழாத நாள் கிடையாது. அங்கே தான் சதா வாழவும் வாழ்ந்திருப்பா. ஆனால் கடைசியில் என்ன? பயமான பயம் தாக்கும். திருப்பி எங்க போறது? திருப்பி அந்த பயங்கள், பயம்தான் திருப்பி வந்து உருவம் எடுக்கிறது. பயம் உருவம் எடுக்கிறது பேர் தான் பிறப்பு எடுக்கிறது. இங்க சொல்லுமா, திருவண்ணாமலையில இருந்து 30 கிலோமீட்டர் சுட்டு விட்டார் வசிச்சவங்களுக்கு முக்தி அப்படின்னு பகவான் சொன்னார். அதாவது வந்து அவர் வந்து ஒரு தடவை அவரை வந்து பல பேர் வந்து கம்பல் பண்றதுக்கு வந்தாங்க. ஏன்னா சுப்ரீம் மாஸ்டரா இருக்காருன்னு எல்லா மடங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்னி வரைக்கும் கூட அவளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவளுக்கு வந்து அவர் சுப்ரீம் சொன்னா இவா யாருன்னு கேள்வி வரும். அடுத்தது நீங்க என்ன கேட்டு கேள்வி வரும், கரெக்டா? நீங்க ஒரே காத்தாலேருந்து நிம்மரிசையா ஏகப்பட்ட பூஜைகளும் தடபுடாதிகளும் அவங்கள ஆயிரத்தம் ஆயிரம் ஆயிரம் பேர் வந்து பார்க்கறதும் எஸ்டேட் எஸ்டேட்டா எழுதி வைக்கிறதும் இன்னும் எல்லா மடங்களுக்கும் நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஸோ அப்போ வந்து இவாளே வந்து அங்கே ரமண மகரிஷி தான் வந்து எழுத்த அன்மஞானி அப்படின்னு இவா வாயால சொல்லிட்டா என்ன ஆகும்? அப்புறம் இவ நீங்க என்ன பண்றீங்கன்னு மக்கள் திரும்பி கேட்பா. அதனால என்ன பண்ணா, அவரையே தூக்கிட்டு வந்துடலாமான்னு ட்ரை பண்ணா. அவரையே எப்படியாவது நம்ம மடாதிபதியா, அடுத்த மடாதிபதியா அப்படின்னு பல மடங்கள் வந்து போட்டி போட்டுட்டு வந்து ட்ரை பண்ணிது. ஒரு மடம் ரொம்ப தீவிரமா அவ கிட்ட இருக்கிற பிஏவெல்லாம் அனுப்பிச்சு அவர் வந்து கிளீனா திட்டவட்டமா வந்துட்டார். வந்துட்டு இவரை ஒரு காவி வஸ்திரத்தை கொடுத்து இவரை அடுத்த மடாதிபதியா ஆக்கிடணும். அது வந்து இப்போ கூட கரண்ட்ல இருக்கிற மடம், ரொம்ப உலகம் பூரா அதுக்கு பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கா. இதெல்லாம் நம்ம எல்லாம் வந்து எப்படி போறோம்னா, வழி வழியா ஏதோ ஒரு நாள் போவோம், அன்னைக்கு ஆச்சாரியர்களை பார்ப்போம் இல்லையா, எல்லாத்தில பாக்கு தட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு. ஆனா நம்மளும் அதை கேட்க போறது இல்லை, ஆன்மஞானம் கேட்க போறது இல்லை. அவரும் வந்து ஆன்மஞானம் சொல்றவர் இல்லை, ஆன்மஞானம் சொல்றவர் இல்லை. அவர் சம்பிரதாயமா வந்திருக்காரு. சம்பிரதாயமா அங்க இப்படிதான் பண்ணணும். ஆனா அந்த சம்பிரதாயத்தை நிர்மாணிச்ச ஆதிசங்கரரே என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, அனந்த கோடி கர்மங்களாலேயும் ஞானம் சித்திக்காது. காத்தாலேந்து நீ உன் யாகத்திலேயே நீ மூழ்கி தெளிச்சு உன்னுடைய ஆயுஸ் பூரா நீ யாகம் பண்ணாலும் ஹோமம் பண்ணாலும் அர்ச்சனை பண்ணாலும் பூஜைகள் பண்ணாலும் புனஸ்காரங்கள் பண்ணாலும் என்ன விதமான சடங்கு ஆப ஆச்சாரங்கள் நீ நியம நிஷ்டைகள் பண்ணாலும் உள்ள வந்து நீ மனத்துக்குள்ள இருக்கிற உன்னுடைய அகந்தைய வேர் இருக்காமல் ஞானம் சித்திக்காது. இது அவருடைய மொழி. ஆனா எல்லா மடங்களும் வந்து திசை தவறி போய்விட்டன. எல்லாத்தையும் புஸ்தகமா வச்சுட்டா, எல்லாரும் அது ஆதிசங்கருடைய புஸ்தகங்கள் எல்லாம் வச்சு லைப்ரரி எல்லாம் வச்சு எல்லாம் வச்சிருக்கா. தாகம் எடுத்து நிறைய பேர் போயிட்டு இருக்கா, எல்லா மடங்களுக்கும் கூட போயிட்டு இருக்கா. ஆனா நடக்கல, அங்க ஒண்ணும் சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு பிரசாதம் கிடைக்கும், எல்லா பிரசாதமும் கிடைக்கும். புரியுதா? தீர்த்த பிரசாதம் கிடைக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ் பிரசாதம் கிடைக்கும், பூக்கள் கிடைக்கும், மாலை மரியாதைகள் கிடைக்கும், அப்புறம் கச்சேரிகள் நடக்கும். திருப்பி வந்து போச்சுடா, அடுத்த வருஷம் போச்சு, அடுத்த திருவிழா வந்தது, அடுத்த நாள் போச்சு, அவ்வளவுதான். ஒரு மில்லி மீட்டர் வந்து மனம் என்ன, எண்ணங்கள் என்ன, உணர்ச்சிகள் என்ன, உணர்ச்சி வசப்பட உணர்ச்சி மயமா இந்த பிரபஞ்சம் இருக்கேன். ஒரு பூச்சி கூட உணர்ச்சியா போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள இருக்கிற பாவம் என்ன பாவம், ஒரு மனிதன் கிட்ட இருக்கிற பாவம் என்ன பாவம், இதை ஆதிசங்கரர் சொன்னார். சோ இப்படி இருக்கிற ஏதோ மடங்கள்ல கிளியரா வந்து அந்த 1930களில் ஒருத்தர் வந்து திட்டமா வந்து உட்கார்ந்துட்டார். பெரிய வண்டிகள் எல்லாம் போட்டு வந்து ஒரு 10 பேர் வந்து தே ஹவ் டிசைடட். என்ன இவருக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை, எதுவும் கிடையாது. 1935 வரைக்கும் ஈ காக்கா கிடையாது. 40 வருஷம் அது அப்படியே அதுலயே திளைச்சுட்டே இருந்தது. ஏகாந்தமும் நல்லா சித்திச்சிருந்தது பகவானுக்கு. புரியுதா? அந்த மாதிரி இருந்ததை வந்து இவ வந்து சரி திட்டமா வந்து சொல்லிட்டா, ஒரு மாதிரி சமிக்ஞை கொடுத்துட்டா. நாங்க போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரோம், அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு போயிட்டு வரோம், நீங்க வந்து கிளம்புறதுக்கு சித்தமா இருந்தோம்
உங்களை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டா. பகவானுக்கு வந்து பகவான் நேர பரம்பொருளே இல்லை, இவன் எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்கா. பகவான் வெறும அப்படியே உட்காந்துருந்தா. அப்போ வேற யாரோ ஒருத்தர் வந்தார், ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு என்னமோ ஒன்றுமே பேசலை, அவர் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தார். உட்காந்துட்டு ஒரு இது ஒரு கிரந்தம் வந்தது பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரந்தத்தை வச்சுட்டு ஒரு ஒரு இது ஒரு ஓலைச்சுவடி அதில் ஒரே ஒரு செய்யுள் இருக்கு, அதை வச்சுட்டு போயிட்டார். யார் வந்திருக்க முடியும்? சிவபெருமான் தான் வந்திருக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து தர்ம சங்கடத்துக்கெல்லாம் ஆட்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்திக்கும் அருகது கிடையாது. அதுல கிளியரா வந்து அருணாச்சல மகாத்மியம் மாதிரி அதுல ஒரு இது, இது வந்து பூமியினுடைய ஹிருதயம், இத வந்து நினைக்க முக்தி. உட்கார்ந்த இடத்துல நீ எங்க வேணா இரு, நீ எந்த கண்டத்துல வேணா இரு, நீ அங்க இருந்து நீ அருணாச்சலத்தை நினைச்சேன்னா கூட திருவண்ணாமலை நினைச்சேன்னா நினைக்க முக்தி. நினைக்க முக்தின்னா என்ன? நினைக்கிறவன் எல்லாம் போயிடுவான், அதுதானே முக்தி. அந்த எண்ணம் எல்லாம் போயிடும், அந்த சந்தேகங்கள் ஒழிஞ்சிடும், அந்த நம்பிக்கை. அப்பேற்பட்ட அருள் பிரசாதம் கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. இதுலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு எந்த விதமான சடங்கு ஆச்சாரம் எதுவுமே தேவையில்லை. இந்த பூமியில அந்த அந்த ஒரு 50 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல காலை பதிச்சாலே போகிறோம். அது வந்து ரொம்ப சுப்ரீம் பாக்கியம். அவனுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்துல. அவனுக்கு எந்த வருணாசிரம தர்மங்களும் கிடையாது, துறவரமும் கிடையாது. அவன் காவியை உடுத்திக்க வேண்டாம், புதுசா பூணலை அறுத்து எரிய வேண்டாம், பிரம்மச்சரியம்னு சொல்ல வேண்டாம், இல்லறத்துல போகிறது எப்படி வேணா இருக்கட்டும், அவன் வெறும் அருணாச்சலத்துல இருக்கணும். 50 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல இருந்தான்னா அவன் வந்து பரம்பொருளுடைய நேர டைரக்ட் பார்வையில அவன் இருக்கான், அவனுக்கு வந்து முழுமையாக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு செயல் வந்தது. இவெல்லாம் குளிச்சுட்டு வர வெறும் ஒரு தடவை தான் அதை பார்த்தது. சரி வந்ததும் அது இது வந்து எனக்கு கொடுக்கல, அவளை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அதை அப்படியே வச்சார். அவள்லாம் வந்தா தடபுடலாம் வந்து உட்காந்தா, இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எடுத்து படிச்சா. இதுதான் திருக்குறிப்புன்னு பகவான் கிட்டேருந்து வந்த மாதிரி அது இருந்தது. அவர் அதை அவ பார்த்தா, பார்த்த உடனே அவளுக்கே வெக்கமா எடுத்து வேற என்ன பண்ண முடியும்? பிரம்மமாவே இருக்கிறதுக்கு உன்னுடைய ஆசிரமம் வந்து தாங்குமா கேக்குறேன். அதோட வெயிட் எப்படி இருக்கு? பகவானுடைய வெயிட் ஜெகத்குரு. உன்னுடைய ஆசிரமம் எங்கேயோ ஒரு ஒரு 10,000 பேர், 20,000 பேர், இல்லாட்டி 10 லட்சம் பேர் என் பூமிக்கே ஆளட்டும், இதுதான் மடம், இதுதான் ஆசிரமம் அப்படின்னு கூட இருக்கட்டுமே. ஆனா ஞானியினுடைய ஹிருதயம்ன்றது வந்து பரபிரம்மத்தினுடைய நிலைக்களம் இல்ல, அங்க பேச்சுக்கு என்ன இருக்கு? அந்த மாதிரி அதை ஃபைனலைஸ் பண்ற மாதிரி அந்த செய்யுள் இருந்த உடனே எழுந்து எல்லாரும் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு க்ஷமிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டான். இது வந்து அவரு சந்நிதியில நடக்கிறது, அதுதான் வந்து அந்த உணர்வு மயம். உணர்வு மயத்துக்கு வந்து இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்து மண்டிட்டு இருக்கு, அது தேகத்தை தாங்கிட்டு இருக்கேன்னு அந்த பூமி கொண்டாடிட்டு இருக்கு. அது பாக்கியம், அந்த தருணங்கள் பாக்கியம், வரவாளுக்கு பாக்கியம், இருக்கிறவாளுக்கு பாக்கியம். அவ ஒன்றும் சாதகமே பண்ண வேணாம், யாருமே ஒன்றும் பண்ண வேணாம். என்ன அந்த அப்பேற்பட்ட விஞ்ஞானம் அந்த உறக்கமாவே இருக்கே. நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமா நம்மளுடைய அத்தனை நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இங்க தங்களுக்குள்ளேயே தானே உருகினா, தங்களுக்குள்ளேயே எதை உருக்கினா? அகந்தையே உருக்கினா, தனி இருப்புகளினுடைய பொய்மையை உருக்கி உருக்கி காட்டின்றிருந்தா. இங்க இருக்கிறவன் வேற எங்கேயாவது வந்து மோட்சத்தை தேடின்னு வேற எங்கேயாவது போயிருக்காரா? ஒரு மாணிக்க வாசகர் இங்கேருந்து கிளம்பி போனாரா? ஒரு திருஞான சம்பந்தம் இங்கேருந்து கிளம்பி போனாரா? நம்ம எப்படி போகலாம்? அப்புறம் வெளியில சாதகம் இருக்குன்னு எப்படி போகலாம்? ஆன்ம ஞானத்து கடந்த இன்னொரு பெரிதொரு மார்க்கம் என்ன இருக்கு இங்க சொல்லுங்க? நீங்க எல்லாமுமே துவைத்த மார்க்கங்கள் கரெக்டா? ஒரு பக்தி மார்க்கம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க குலதெய்வமா வழிபடுற தெய்வமோ, உங்க குடும்பம் மூலமா வந்த சந்ததி சந்ததியா வந்ததோ, உங்க தாத்தா அப்பா அவா மூலமா நீங்க அருமை பெருமைகளை பாராட்டி
இதுதான் நம்ம குல தெய்வம், இதுக்கு போய் நம்ம வந்து வருஷா வருஷம் இது பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்க குடும்ப சமேதரா போய் அங்க நன்கொடையை கொடுக்கறது, அதை கொடுக்கறது, அதை பாராட்டுறது, நீங்க என்ன பண்ணாலும் எல்லா துவைத சிந்தனைகள் இல்ல. நீங்களாகவே இருக்கிறத வந்து நேரடியா நமக்குள்ளேயே திரும்பி நாம உணர்றதை விட்டுட்டு வரும், அதை அந்நியமும் படுத்தி. சோ எல்லாமுமே வந்து இருமைகளை கொண்ட துவைத மார்க்கங்கள். அது ராஜயோக பிராணாயாம குண்டலினி சமாச்சாரங்களா இருக்கட்டும், வேதாந்த விசாரம் கொண்ட ஞான மார்க்கங்கள், அப்ப கூட புஸ்தகங்கள் அந்த ஏடுகள்ல இல்லை. ஏடுகளை படித்து கொண்டிருக்கும், நாட்டமாக கவனித்துக் கொண்டிருக்கும் உன் புத்தி எங்கே இருந்து உதிக்கிறது? நம்பிக்கை மயமா அந்த புஸ்தகத்துல இருக்கு, அந்த செய்யுள்ள இருக்கு, அந்த மாதிரியான மார்க்கத்துல இருக்குன்னு அந்த கிரந்தங்களையும் அந்த புஸ்தகங்களையும் தேடி ஓடுகின்ற. இப்ப உலகம் பூரா சித்தர் பாடல்களை எல்லாம் தேடி தேடி அங்க எங்கேயாவது எல்லாம் தேடுறதே, ஏதானு ஒரு மனத்துல ஏதானு இந்த உடம்பு மூலமா எங்கேயாவது மறைஞ்சு போலாமா? கரெக்டா? அப்படின்னா ஏன் அந்த அகஸ்திய மகரிஷியும் போகணும்? என்னைக்கும் அவர் அதே மாதிரி அதே மாதிரி குள்ளமா வந்து போயிட்டு இருக்கணும்ல, சாஸ்வதமா. அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த ஸ்தூல தேகத்தோட அவள் எந்த ரூபத்துல இருக்கா? தத்துவங்களை சொல்றா. அன்றாட மனிதனுக்கு சில மெடிக்கல் சயின்சஸையும் அங்க சொல்றா. அதுக்குள்ள ஃபேன்சி என்ன ஆயிடுறது? இன்னும் நான் வந்து என்கிட்ட மனம் இருக்கு, மனத்துக்குள்ளே ஏதோ ஒரு சக்திகள் கிடைக்கும், நாமத்திரம் வந்து ஒரு தனியா ஒரு ஆன்ம பொருளா அப்படி மாறி நாமத்திரம் வந்து அங்க கூட என்ன அந்த நான் வந்து கண்டினியூ ஆறுது. எல்லாருக்கும் கனவுல நான் கண்டினியூ ஆறுது இல்லை? ஒரு குழந்தை வந்து விளையாட்டு பொம்மைக்கோசரம் எங்க எங்கன்னு தூங்கி தானே அது கனவு காணும், கனவுல அந்த விளையாட்டு பொம்மை கிடைச்சி விளையாண்டு கமரை கூட பார்க்கும். அந்த மாதிரி வந்து இங்க நான் வந்து எங்கேயோ கண்டினியூ ஆறுது அருவமா. இப்படி எல்லாம் வந்து நிறைய விதமான பொய் நம்பிக்கைகள் எல்லாம் 5 உடலுக்குள்ள நடக்கிறது, 3 உடலுக்குள்ள நடக்கிறது, 5 கோஷங்களுக்குள்ள நடக்கிறது. அதனாலதான் இங்க வந்து பகவான் வந்து அவளுக்கு வந்தவாளுக்கு அதான் வந்தது என்ன பெரிய மடம், தன்னுடைய வார்த்தை அம்பலம் ஏறாது. அதே சிவபெருமான் சொன்ன மாதிரி அது வந்திருக்கு, அந்த வாக்குக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு வவுச்சிங் ஏதோ ஒரு கிரந்தத்தை கொடுத்து இதுல சிவபெருமான் இவருக்கு உபதேசித்தது அப்படின்னு போட்டு எக்ஸாக்டா ஒரு கேள்விக்கு அந்த பதில்ன்ற மாதிரி வந்தவாளை அப்படியே சைலன்ஸ் பண்றதுக்கு. இப்படி திரௌபதி வந்து அந்த வனவாசத்துல இருக்கும் பொழுது பஞ்ச பாண்டவர்களோட அக்ஷய பாத்திரம் தீந்து போய் கரெக்டா துர்வாச முனிவர் 100 சிஷ்யர்களோட வந்து கதரை அடிச்சாரோ 12 மணியோட அது தீந்து போயிடும். 12 மணி வரைக்கும் அது என்ன வேணா கொடுத்துருக்கும் அக்ஷய பாத்திரம். அந்த மாதிரி ஒரு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து வச்சிருந்தாரு. அத கரெக்டா சோதனை பண்ற மாதிரி என்னன்னா அவளுடைய நம்பிக்கையை சோதனை பண்றதுக்கு இதெல்லாம் நடக்கும். அப்ப கரெக்டா துர்வாசர் வர்றார், 12 மணி கழிஞ்சு வர்றார். வர பயங்கர ராட்சச பசியோட இருக்கும், நானும் சிஷியர்களும் ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டு இருக்கோம், சமையல் ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு போய் ஆத்துல குளிக்க போறாரு. வஸ்திராபரணத்துக்கு அப்புறம் இப்பதான் அவ வேண்டா கிருஷ்ண ஞாபகமே வருது. மறந்து போயிடுறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில, மறந்து போயிடுறோம். இந்த மறந்து போதல் வந்து ஞான சாதத்துல இருக்காது. எதை மறந்து போகுது? உன்னை நீ மறக்க முடியுமா? எண்ணங்கள்ல இருந்தேன்னா மறந்து போறேன், உணர்ச்சிகள்ல இருந்தேன்னா மறந்து போறேன், இதெல்லாம் தனி நான் பாவங்கள். இப்படி இல்லாம தான் இருக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சாதகம் அவ்வளவுதான். அவளுக்கு வந்து சுரீன்னு என்னடா பண்றது இந்த மனுஷன் வந்து, அவர் பேரு துர்வாசர்னு பேரு, அவருக்கு வேண்டியது நடக்கலைன்னா உடனே பிடி சாபம் தான், வாக்கே துர்வாசம் தான் அவரு வாக்கு தான், அப்படிதான் ஏதாவது சபிச்சிருவாரு. அவரு பயந்து அங்க வந்து இவெல்லாம் வந்து அதாவது அந்த நிலையில கோபம் கூடாது, அது கூடாது. அவ வந்து இங்க வந்து ஒரு
ஒரு என்ன சொல்றது, இந்த டிஇஓன்னு வைப்பா இல்லையா, அது என்ன பண்ணும், நிறைய ஸ்கூல்ஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5000 ஸ்கூல் இருக்கும், அதுக்கு ஒரு சூப்பர்விசர் இருக்கணும் இல்ல. உடனே என்ன பண்ணும் கவர்மெண்ட், ஒரு டிஇஓ வச்சிருக்கோம், டிஇஓ இன்னைக்கு வரப்போறா இந்த சைடு, இந்த ஏரியாவுக்கு, தாம்பரம் ஏரியாவுக்கு ஃபுல்லா டிஇஓ வரப்போறாங்க, விசிட் பண்ண போறாங்க, ஒரு வாரம் கேம்ப் இங்க கலெக்டரோட டிஓவும் வராரு அப்படின்னா, எல்லா ஸ்கூலும் தினம் தினம் என்ன பண்ணும், இதெல்லாம் போட்டு ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் போட்டு, புரியுதா, எல்லாம் மிலிட்டரி ரெஜிமெண்ட்ல எல்லாம் ரெடி ஆயிடுவாங்கல்ல, கவர்னர் வர்றா அந்த இடத்துல எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ரோடு எல்லாம் சரி பண்ணி வைக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து பரம்பொருள் வந்து சாதகர்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு தூக்கிறதுக்கு இந்த மாதிரி லீலைகள் பண்ணி தான் தூக்கணும். உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு வருத்தாதான் வந்து நீங்க இன்னும் பொன் போல வெள்ள வருவீள், கரெக்டா? சும்மா உங்களை அப்படியே நீங்க பண்ற சாதனங்களை நீங்க மட்டும் பண்ணிக்கங்கண்ணா விட்டா ஜாலியா இருப்பேள், சரி கொண்டாந்து தூங்கிக்கலாமே அப்புறம் பார்த்துப்போமே, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வருவோமே, இதுதானே இன்னைக்கு ரொம்ப டாப் போஸ்ட் ப்ரையாரிட்டி மாதிரி. அந்த ப்ரையாரிட்டி எல்லாம் இருக்கக்கூடாது, எதுக்குமே ப்ரையாரிட்டி இருக்கக்கூடாது. இங்க வந்து அவன் மொத்தம்தான் வந்து நம்மளுடைய பத்தி, யாரு, பரம்பொருள் தான், ஆன்மா தான். அப்ப துருவாசகரோட கோபமும் ஒரு லீலை, எல்லாமே அவன்லாம் டிவோ, அதான் சொல்ல வந்தேன், டிவோ வரான்னு ஒரு மெசேஜே வந்து அந்த ஸ்கூல்களை வந்து அவர் வராமே போயிடுவாரு. ஒரு வாரம் போனா நம்ம அவரு கிட்டத்தட்ட வந்து 5000 ஸ்கூல் இருக்குன்னா 5 ஸ்கூலுக்கு தான் விசிட் பண்ணிருப்பாரு. அவர் வரப்போறான்ற ஒரு நியூஸ்லயே மீதி 4000 சொச்ச ஸ்கூலு, 4950 ஸ்கூலும் ஒரு டிசிப்ளினுக்கு வந்திருக்குமா இல்லையா. அந்த மாதிரி இவா வந்து என்ன பண்ணுவா, தீவிர சாதகர்களுக்கு வருவா, அடுத்த லெவலுக்கு அவளை தூக்கணும்ல. இப்ப அவர் வந்ததுனால என்ன நன்மை தானே விளைஞ்சது, என்ன பண்ண, ஆக்சுவலா அவரையும் ஆன்ம பொருள் தானே அட்டி படைக்கிறது. அவர் அப்படி வேணும்ட்டே அவருக்கு ஆக்சுவலா அவர் கோபப்படணும்னு சொல்லியிருக்க மாட்டாரு, அவர் சகஜம் எங்கேயோ தான் போகணும்னு இருக்கிறவரை அங்க திசை திருப்பி அனுப்புறது ஆன்ம பொருள். ஏன்னா திரௌபதி வந்து இன்னொரு லீப்புக்கு போகணும், அவ வந்து தேங்கி நிக்கிறா, அவ வந்து வெறுமை வனவாசத்துல இருக்கும், ஏதோ தன் உரைச்ச சூளுரைக்கு சபதத்தை தீக்கிறதுக்கு கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அந்த வனவாசத்துக்கு அடங்கி இவங்களுக்கு சமைச்சு போட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு நிமிஷம் வந்து தீவிர சாதகர்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து இங்க வெட்டி வேஸ்டே கிடையாது. என்னமோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆன்ம சாதகன்னு அவ வந்து விளையாடுறதுக்கு இங்க டைமே கிடையாது, ஹாலிடே கிடையாது, பிறவி ஹாலிடேவே கிடையாது, புரியுமா? யூ கேன் நாட் டேக் இட் லைட். என்ன பண்றார் கிளீனா, அப்பதான் அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்கணும், ஒரே பரமாத்மாவை தானே ஞாபகம் இருக்கணும். இவாளுக்கு சமைச்சு போடட்டும் போடாம இருக்கட்டும், வனவாசத்தை கழிக்கட்டும், சூளுரையை நிறைவேற்றணும்னா கூட கிருஷ்ணருடைய சகாயம் வேணுமா இல்லையா. எப்படி மறந்து போன மாதிரி எங்கேயோ காட்டுல இருக்கோம், கிருஷ்ணர் எங்கேயோ இருக்காருன்னு எப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவளுக்கு சூரியன்னு ஞாபகத்தை கொண்டு வருது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், அவன் ஒத்தம்தான் பண்ண முடியும். அப்ப ஆம்படையார்களை கூப்பிடல, நான் 5 பேரை உடனே எதிர்பார்க்கல, ஒரு பீமனை கூப்பிடல, ஐயோ நீ அக்ஷயபாத்திரம் தீர்ந்து போச்சு, நீ போய் பழங்களா கொண்டு வா, காய்களா கொண்டு வா, அவன் பண்ணிருக்க முடியும், அவன் சக்திக்கு பண்ண முடியும். ஆனா எந்த தன்னுடைய கணவர்களுடைய எந்த விதமான சக்தியும் எதிர்பார்க்கல, அந்த பலங்களையும் எதிர்பார்க்கல. இது வந்து அவன் ஒத்தம்தான் பண்ண முடியும், எல்லாத்துக்கும் அவன் பக்கம் திரும்புற வந்தாங்க உத்தம சாதகம். எல்லாத்துக்கும் எல்லா வாக்குவாதம் சண்டை இதெல்லாம் வந்து அந்த பத்தியோட பண்ணணும், ஆன்ம பொருளோட பண்ணணும் அப்படின்னு. நீங்க எவ்வளவு டிசிப்ளினா இருக்கணும், இந்த 4950 ஸ்கூல் மாதிரி ரெடியா இருந்துட்டே இருக்கணுமா இல்லையா. கடைசியில வரவே மாட்டாரு, ஆனா நீங்க உங்க எதிர்பார்ப்ப அந்த பீக்கு எடுத்துன்னு பண்ணீங்கன்னா வந்துட்டா வந்துட்டா அப்படிதான் இருக்கணும். என்ன என்ன பண்ண நடக்கலாம், நீங்க விளையாட்டா இருக்கக்கூடாது. நீங்க வந்து உத்தம சிஷ்யர்னா நீங்க ஆன்மஞானம் அடையணும், இதுலயே நான் வாழணும், என்னுடைய ஒவ்வொரு க்ஷணம் இதுல போகணும்னு நீங்க
அதுலயே எழுந்து அதுலயே தூங்க போறவாளா இருந்தா நீங்க எப்படி லூஸ் விடுவீங்க? அதுக்குத்தான் வந்து எங்கேயாவது லூஸ் விட்டா கூட அது வந்துடும், எப்படியோ வந்துடும், புரியுதா? அப்போ கண்ணா கிருஷ்ணா என்ன இது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க கேஷுவலா அவரும் வரா மாதிரி, அவரும் கேஷுவல். இவர் எப்படி கேஷுவலா வந்து 100 பேருக்கு சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு போனாரோ, அவரும் கேஷுவல், அவருக்கு தெரியாம இருக்கும் யாருக்கு இது என்ன. எல்லாம் ஆன்மாவோட இல்லை, இல்லாட்டி பகவான் ஏன் இந்த அந்த கண்ணிகள்ல அருணாச்சல அக்ஷரமணமாலையில ஒரு கண்ணி வருது, என்ன வருது? சூது செய்து என்னை சோதியாது உன் சோதி உருக்காட்டு அருணாச்சலா. எல்லா சூதும் ஆன்மாவோடையதுங்க. தண்ணீர் பரப்புல எண்ணெயை ஒதுங்க வைக்கிறதும் ஆன்மாதான், நம்மள அஞ்ஞானிகளா வைக்கிறதும் ஆன்மாதான். நம்ம சண்டை போட வேண்டியது யாருக்கிட்ட? ஆன்மா கிட்டதான். அது மட்டும் நம்ம திட்டமா இருக்கணும். நீங்க வந்து உடனே வந்து பீமனை கம்ப்ளைண்ட் பண்ணலாத, அர்ஜுனனை கம்ப்ளைண்ட் பண்ணல, தர்மரை கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த மாதிரி நிலையில என்ன கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே, இப்படி இந்த மாதிரி ஒரு ரிஷி வந்துட்டு போலாம் இல்லையா அப்படின்ட்டு அவங்க கிட்ட கதறிண்டு ஓடல. உடனே என்ன பண்ணா? நேர என்ன இது, நான் எப்படி பண்ணுவேன் கிருஷ்ணா அப்படின்னு போது நிக்கிறாரு. எனக்கு வசிக்கிறதுன்றாரு, புரியுதா? அங்க அதுதான் பியூட்டி, பரம்பொருள் கிட்ட அதுதான் பியூட்டி. எப்படி பகவானுக்கு வந்து ஒரு சின்ன ஓலையை வந்து ஒரு யாரோ ஒரு வயோதிகர் மூலமா கொண்டு வச்ச மாதிரி அந்த சிவம் வந்து பண்ணிட்டு போச்சோ, அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து பசிக்கிறதுன்றது. அப்போ இவர்கிட்ட உரிமை தானே, நீங்க ஆன்ம பொருளோட எல்லா வித ஊடல் கூடல் சகலத்தையும் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு உரிமை வந்துடும், அதிகாரம் வந்துடும், நீங்க பண்ற சாதகத்தினாலேயே வரும், கரெக்டா இல்லையா? வருமா இல்லையா? அட அட போடா கிருஷ்ணாருன்னு ஆவ, உன் பசி அப்புறம் இருக்கட்டும், இங்க ஒரு பெரிய இது வந்திருக்கு, அதை பத்தி உனக்கு தெரிஞ்சா நீ இதை கேட்க மாட்டேன், எனக்கு பசிக்கிறதுன்னு நீ சொல்ல மாட்டேன், நீ எனக்கோசரம் போய் கெடுக்கிடுன்னு என்ன பண்ணணும்னு பாப்ப, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பசியை கொடு அப்படின்னு அதுவும் விளையாடுறாரு. அவர் அவருக்கு தெரியாம விளையாடுவாரு, இந்த பாரு நான் எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியாது, உன்னதான் நான் நினைச்சுட்டு இருக்கேன், நீ பண்ண வேண்டிய வேலை வேற இருக்கு, அது என்ன வேலையா இருக்கட்டும், இவரும் தெரியாத மாதிரி அது என்ன வேலையா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பசிக்கிறது எனக்கு எதான கொடு. இந்த பாரு அக்ஷய பாத்திரம் உனக்கு தெரியும் இல்ல, காலி தொடச்சி வச்சாச்சு, இனிமே அதுல இருந்து ஒரு பருக்க கூட வராது, அப்படிலாம் சொல்லவே சொல்லாத, அப்படி அது அப்படி விடவே விடாது, என்னுடைய பசியை போக்காம அது இருக்கவே இருக்காது, அதை எடுத்துட்டு வா, எதானும் இருக்கும், நீ சரியா அலம்பியிருக்க மாட்டாத, கொண்டு வா அப்படின்னு அந்த டாபிக்கே இல்லாம பண்ணி வேற எதையோ பண்றார். இங்க வந்து ஆன்ம ஞானம்ன்றது அதுதான், ஆன்ம ஞானம் தான் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் அப்படி வாழ்ந்து வந்தேன், அது அதனுடைய இது எனக்கு தெரியும், அந்த வீச்சுல நான் சொல்றேன். ஏன்னா எப்பேற்பட்ட தருணங்கள்லாம் இந்த உலகத்துல அது எமர்ஜென்சி, ஆனா நம்மளுக்கு மாத்திரம் எமர்ஜென்சியாவே இருக்காது. பெரிய பூகம்பமே இங்க வெடிக்கும், அப்ப ஃப்ளூட் ஊதின் இருப்பார் கிருஷ்ணர். இது என்ன, இது காணல் நீர் பிரபஞ்சம், பரம்பொருளுக்கோசரம் நடக்கிறது எல்லாம், சூரியன் உதிக்கிறது அதுக்கோசரம், காற்று அடிக்கிறது அதுக்கோசரம், உயிர்கள் உயிர்களா இருக்கிறது அதுக்கோசரம், அதுலதான் இருக்கு, அது கண்ணியமா இல்ல. கொண்டு வா பாத்திரத்தன்றார். அது என்னடா நம்ம அவளுக்கு கிருஷ்ணர் இந்த மாதிரி வந்து ஒரு பசி பசின்னு வந்து நின்றுதா, அவளுக்கு சரித்திரம் கிடையாது இல்ல, அவ அதையே சஃபர் சஃபரிங்க நினைச்சுட்டு இருக்கா, துர்வாசர் இப்படி வந்திருக்காரு வரப்போறாரு வரப்போறாரு நினைச்சுட்டு இருக்கா, டைம் ஆயிட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கா. சரினு போய் அந்த கலக்கத்திலேயே குழப்பத்திலேயே அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு வரா, அந்த அக்ஷய பாத்திரத்தை எடுத்துன்னு வா, ஒரே ஒரு ஓரத்துல ஒரே ஒரு கீரையினுடைய கொஞ்சோடு பருக்க இருக்கு,
அப்பா போறோம் எனக்கு இது. அவ தலையில அடிச்சுக்கிறா, இதுதான் கேட்டேன் நான் அப்படின்ற. அப்போ ஏடா இதுன்னு இதுவா இருக்கும்போது அவ அத்தனை பேரும் வரா, கிருஷ்ணா நீ எங்க எங்க அப்படின்னு அவளும் நமஸ்காரம், துர்வா சார் அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நீ எங்க எங்கன்னு அந்த 100 பேர் நிக்கிறா. அம்மா என்ன மன்னிச்சிருமா அவ சொல்றா, 100 பேரையும் சேர்ந்து சொல்றா, என்ன மன்னிச்சிருமா, என்னவோமா குளிக்க போனோமா எப்படி நிரம்பித்தனே தெரியலம்மா, குளிக்கும்போது கூட பசியான பசிதான், உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு போயிட்டதுக்கு எழுந்துக்கிறோம், அப்பதான் கரெக்டா அந்த பருக்கையை அவர் எடுத்து போட்டு அந்த தருணம். கால தேசம் எல்லாம் இங்க போய், அனைத்து உருவங்கள் போய், ஆன்மா ஒன்றே சத்திய பொருள், அது உணர்ந்தவாளுடைய இதுலதான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது இந்த பிரபஞ்சத்துல, எந்த எந்த கோவில்கள்லயும் அது இருக்காது. அதுவும் சொல்றேன், கோவில்கள் இருக்கு, பட் அது ஆரம்ப பாடம், ஸ்கூல் +2 வரைக்கும் அங்க படிக்கலாம். ஆனா ஒரு பக்தியை கொடுக்கும், சரணாகதி எப்படி பண்றது, நம்பிக்கையை எப்படி பண்றது, உணர்வுகளை எப்படி பண்றது அப்படின்னு சொல்றதுதான் வந்து எல்லா மதங்கள்லயும், நம்மளதுல மாத்திரம் இல்லை. அதாவது உன் புத்தி மூலமா புரிதல் நடக்கிறது, மனத்து மூலமா அறிதல் தெரிதல் நடக்கிறது, இது மூணுத்தையும் கடந்த நிலைக்கு நீ வரணும்னா உன்னோட சின்ன வயசுல இருந்தே இங்க வா, இந்த தலத்துக்கு வான்னு சொல்லி ஒவ்வொரு மதங்களும் அந்த மகான்கள் உணர்ந்திருக்கா, அதுக்குதான் அந்தந்த மதங்களாகவும் இருக்கு. அதுல நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம்னா கொடுமா, அந்த புஸ்தகம் கொடு, ரமண 108 கொடு, அதுக்கு கீழே இருக்கு பாரு.